ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் எல்லாருக்குமே பல லட்சியங்கள் இருக்கும். ஆனால் எல்லாராலையுமே அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அத்தியாவசியமான ஒன்று தேவை. அது இருந்துச்சுன்னா சக்சஸ் ரொம்பவே ஈஸி. அது என்னன்றதை இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு மனிதருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அதை எப்படியாவது நிறைவேறும் சொல்லி நம்பினாரு. ஆனா ஒரு கட்டத்துல தான் கனவு நனவாகுன்ற நம்பிக்கையே அவர் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வந்தாரு. ஏன் தன்னால தன் கனவை அணைய முடியலன்னு யோசிக்கிறப்பதான் அதுக்கு தான் கிட்ட போதுமான பலம் இல்லைன்னு யோசிச்சாரு. சோ தன் கனவை எப்படியாவது அடையணும், அது யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நினைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அவர் மைண்டுக்கு வந்தது அவருடைய வயதான அம்மா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாட்டையே நம்ம கேட்டு சொல்லி முடிவெடுத்தார். ஒரு நாள் தன்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாரு. அது வீட்டுக்கு பக்கத்திலே இருந்ததுனால ரெண்டு பேரும் நடந்தே போனாங்க. அங்க டாக்டரை பார்த்து முடிச்சிட்டு சில செக்அப் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப வழியில அம்மா கிட்ட கொஞ்சம் மெல்லமா பேச ஸ்டார்ட் பண்ணாரு. அம்மா, என் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதுக்கு அம்மா, தெரியுமேப்பா, அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா, அந்த கனவை நனவாக்குறதுக்கான பலம் என்கிட்ட இல்லைன்னு தோணுது, அதுக்கான சக்தி உங்ககிட்ட இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா, உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா அந்த அளவுக்கான சக்தி என்கிட்ட இப்ப இல்ல, இருந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டேப்பான்னு சொன்னாங்க. இத கேட்டதுமே அந்த மனிதர் ரொம்பவே துவண்டு போயிட்டாரு. இது கனவு நிறைவேறதுக்கு பலம் வேண்டுமே, யாருகிட்ட கேட்கலாம்? சரி, நம்ம கனவை நம்ம அச்சீவ் பண்ணணும், அதுக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையுமே கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தையா கேட்டுக்க ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரிஞ்ச ஞானி கிட்ட போனாரு. ஞானி கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி எனக்கு சக்தி வேணும் ஐயா, அது எங்க கிடைக்கும் சொல்லி கேட்டாரு. அதுக்கு ஞானி சொன்னாரு, ஐயா, இமயமலையில நமக்கு வேணுங்கிற சக்தி எல்லாமே கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் போயிருக்கேன், ஆனா அங்க பனியையும் குளிரையும் தவிர வேற எதையும் நான் பார்த்தது இல்லை, அதனால எனக்கு சக்தி எங்க கிடைக்கும்னு சரியா சொல்ல தெரியலப்பான்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, அந்த மனிதர் ஒரு துறவி கிட்ட போய் விஷயத்த சொன்னாரு. குருவே, என் கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எங்க கிடைக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்த குரு, நீ செய்யற பிரார்த்தனையாலதான் உனக்கு சக்தி கிடைக்கும், அதே நேரம் நீ காணறது தவறானதுன்னா அதையும் நீ தெரிந்து கொள்வ, சோ அமைதியா பிரார்த்தனையில ஈடுபடும் சொல்லி சொன்னாரு. அவர் சொன்னது ஒரு வழினாலும் இவருக்கு வந்து அது குழப்பத்தையே தந்துச்சு. ஏதேதோ சிந்தனை பண்ணிக்கிட்டேவும் வீட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு முதியவர் ஒருவர் வழியில தென்பட்டார். இவர் ஏதோ யோசனையில வர்றதை பார்த்துட்டு, என்னப்பா ஏதோ யோசனையோட போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்த மனிதர் அந்த வயதானவர்கிட்டயுமே தன் விஷயத்த சொன்னார். என் கனவு நிஜமாறதுக்கு சக்தி வேணும், அது எங்க கிடைக்கும்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், ஆனா யாராலையுமே எனக்கு உதவி செய்ய முடியல, அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே அந்த முதியவர், ஒருத்தரால கூடவா உனக்கு உதவி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு ஆமா அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த முதியவர், சரி, உனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் நீ கேட்டையே, உனக்கு நீயே கேட்டு பாத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டாரு. இத கேட்டதுமே மனிதருக்கு ஏதோ ஒரு தெளிவு கிடைச்சது மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, தான் கனவை நனவாக்குறதுக்கான சக்தி வேற எங்கேயும் கிடையாது, அது நமக்குள்ளதான் இருக்குது, தன்னால மட்டும்தான் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு கனவை நம்ம மட்டுமே காண்றது வெறும் கனவாத்தாங்க இருக்கும், அதனோட இணைஞ்சு பயணிச்சா மட்டும்தான் அது நிஜமாகும். லைஃப்ல நம்ம கோலை ரீச் பண்றதுக்கு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சோ நாம தான் நமக்கான கோலை செட் பண்ணி அதை அடையிற வரைக்கும் விடா முயற்சியோட தன்னம்பிக்கையோட போராடணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஸ்டோரி பற்றிய கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் எங்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.